இந்தி மொழி அதிகாரப்பூர்வ மொழியாக அங்கீகரிக்கப்பட்டதை அடுத்து நாடு முழுவதும் உள்ள இந்தி பேசும் மக்களால் செப்டம்பர் பதினான்காம் தேதி இந்தி நாளாக கொண்டாடப்படுகிறது இதை முன்னிட்டு பாஜக தேசிய தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா ட்விட்டரில் இந்தியில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அதில் அவர் கூறுகையில் இந்தியா பல்வேறு விதமான மொழிகளை கொண்டது ஒவ்வொரு மொழிக்கும் சொந்தமாக முக்கியத்துவம் இருக்கிறது இந்த அடையாளமாக ஒரு மொழிதான் இருக்க வேண்டும் என்பது முக்கியம் இன்றுள்ள நிலையில் நாட்டில் உள்ள அனைவரையும் ஒரு மொழியால் ஒருங்கிணைக்க முடியும் என்றால் அது அதிகமாக மக்களால் பேசப்படும் இந்தி மொழியால் மட்டுமே முடியும் என்று குறிப்பிட்டிருந்தார் அமித்ஷா அமித்ஷாவின் இந்த கருத்துக்கு முக ஸ்டாலின் திருமாவளவன் சீமான் வைகோ உட்பட பல்வேறு அரசியல் தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதை தொடர்ந்து தற்போது அமித்ஷாவின் கருத்து குறித்து இயக்குநர் ப ரஞ்சித் தனது ட்விட்டர் பதிவில் நாட்டில் பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் ஒற்றை மொழியை அதாவது இந்தியை திணிப்பது என்பது மக்களிடையே ஒற்றுமையை குலைக்கும் செயலாகும் என்று காட்டமாக பதிவிட்டுள்ளார் மத்திய அரசு மக்களின் அசலான பிரச்சினைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இயக்குனர் ப ரஞ்சித்